ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது விதமான ட்ரை தான். பாஸ்மதி ரைஸும் துவரம் பருப்பும் சேர்த்து பிசிபெல்லா பாத் செஞ்சுருக்கேன். அதாவது கேரளா கர்நாடகாவோட பிசிபெல்லா ஹூலியானா. இதில் என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸோட துவரம் பருப்பு கால்வாசி போட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கிறது. மசாலாவுக்கு என்னென்னா, சின்ன வெங்காயம் ஒரு கை, அதாவது அது வறுத்து வேக வைக்கிறதுக்கு ஸ்பைசஸ்ஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, இதெல்லாம் வந்து நல்லா தாளிச்சுக்கிறோம் கீ போட்டு. பின்ன அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு என்ன பண்ணுறோன்னா, பூண்டு, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு, வரமிளகாய், இதை ஒட்ட அரைச்சி போட்டு கருவேப்பிலையோட அந்த மசாலா கூட தண்ணி கொஞ்சம் போட்டு கொதிக்க வைக்கிறோம். அப்படி கொதிக்க இருக்கிறப்ப வந்து உருளைக்கிழங்கு ஒரு நாலு, இருந்தால் பீன்ஸ் கேரட் போடலாம், என்கிட்ட இருக்கல. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஏலக்காய் பொடி, பின்ன கரம் மசாலா பொடி, சாம்பார் தூள் ஆஸ் யூஷுவல் செஞ்சு வச்சுருக்க, அதாவது சீரகம், வரமிளகாய், மல்லித்தூள் மேஜராக போட்டு கருவேப்பிலை போட்டு வீட்டில் இருக்க சாம்பார் தூள் போட்டு இதனோடு கொதிக்க வச்சு இந்த வெந்திருக்க அரிசி பருப்பு சாதத்தை, அரிசியும் பருப்பும் வெந்ததை உள்ளே போட்டுடுறோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து புளி தண்ணி ஊற்றிடுறோம். சின்ன பாப்பா இருக்கா, பெரிய பாப்பா வந்து லேட்டாகுன்றனால கொஞ்சம் விதையாக வேக வச்சுருக்கேன். இல்லாட்டி பிசிபெல்லா பாத் வந்து நல்லா குழைய வேக வைக்கணும். இவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். சிங்கிள் பாட் மீல். தேங்க்யூ, லவ் யூ ஆல். பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் சூப்பராக வந்துருச்சு. இன்னொரு 5-10 minutes இந்த தண்ணி இருக்கிறதுக்காக இருக்கேன். ஓகே, குட் டே. இதனோட அப்பளமும் கெட்டி தயிரும் வச்சு சாப்பிடலாம்.